ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஸ்டாண்டர்டான புக்கோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம கெமிஸ்ட்ரியான இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி புக்கோட ரிவ்யூ. என்ன ஆத்தர் அப்படின்னா பூரி சர்மா அண்ட் காளியா. ஸோ இந்த பிரின்சிபிள்ஸ் ஆஃப் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பை பூரி சர்மா அண்ட் காளியா. ஸோ இந்த ஆத்தர் இந்த புக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரொம்ப ஸ்டாண்டர்டான புக்குன்னு சொல்லலாம். அதாவது நம்ம ரெஃபர் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல ஸ்டாண்டர்டான புக். பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சுட்டு இருக்கப்பையும் சரி அண்ட் எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சுட்டு இருக்கப்பையும் சரி அண்ட் தென் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்போம் இல்லையா எம்எஸ்சி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு. ஸோ அந்த லெவலுக்கும் சரி இந்த ரெஃபரன்ஸ் புக் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை பொறுத்தவரை ரெஃபர் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டாண்டர்டான புக்கு தான் இந்த பூரி சர்மா காளியா புக். ஸோ நம்ம ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியை பொறுத்தவரை பூரி சர்மா புக் வந்து ஒரு நல்ல புக்குன்னு சொல்லுவோம் இல்லையா. அதே பூரி சர்மா ஆத்தர் எழுதுனா இந்த இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி புக்குமே நம்ம கான்செப்ட்ஸை லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக உள்ள வந்து கண்டென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற விதமாக சரியா. ஸோ இந்த புக்கு வந்து எத்தனை பேஜஸ் இருக்குது உள்ளே என்னென்ன டாபிக்ஸ் எல்லாம் கவர் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரியா. ஸோ இது வந்து எந்த எடிஷன் அப்படின்னா 32nd எடிஷன் இந்த புக்கு. ஸோ இதுக்கு அடுத்து நியூ எடிஷன்ஸுமே வந்துருச்சு. நியூ எடிஷன்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃப்ரண்ட் கவர் புக்கோட ஃப்ரண்ட் கவரே வந்து வேறு மாதிரி இருக்கும் சரியா. உள்ளே கொடுத்துருக்க கண்டென்ட்ஸ் எல்லாம் அதே தான், புக்கோட ஃப்ரண்ட் கவர் மட்டும் வேறு மாதிரி இருக்கும் ஓகே. ஸோ இந்த புக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுற வரைக்குமே இந்த பிஎஸ்சி கெமிஸ்ட்ரியோட சிலபஸ் நம்ம 6 செமஸ்டரில் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ரிலேட்டடாக படிக்கிற யூனிட்ஸு அண்ட் தென் எம்எஸ்சி கெமிஸ்ட்ரியில் நம்ம இன்ஆர்கானிக்கை பொறுத்தவரை படிக்கிற யூனிட்ஸு அண்ட் தென் நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கப்போ அதில் கொடுத்துருக்க சிலபஸான யூனிட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா அது எல்லாத்தையுமே மேக்ஸிமம் கவர் பண்ணது. ஒரு 80-90% வந்து இந்த இன்ஆர்கானிக்கை பொறுத்தவரை இந்த புக்கு வந்து கவர் பண்ணிடும் நல்லா ஃபுல் ஃப்ளெஜ்டாக சரியா. சரி ஸோ இந்த புக்கில் என்னென்ன டாபிக்ஸ் எல்லாம் கவர் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த புக்கோட பப்ளிகேஷன் பார்த்தோம் அப்படின்னா மைல்ஸ்டோன் பப்ளிஷர்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். ஸோ நம்ம நீங்கள் வந்து எந்த ஒரு புக்குனாலுமே ஆர்டர் பண்ணுறப்போ அமேசானில் ஃப்ளிப்கார்ட்டில் இந்த மாதிரி ஸ்னாப்டீல் இப்படி பிளாட்ஃபார்ம்ஸை சர்ச் பண்ணுறத விட அந்த புக்கோட பப்ளிகேஷன்ஸ் என்னன்னு பாருங்கள். பார்த்துட்டு அந்த பப்ளிகேஷன்ஸோட வெப்சைட்டில் போய் நீங்கள் அந்த புக்கை ஆர்டர் பண்ணி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து புக்கு வந்து ஒரிஜினலாக எந்த விதமான டேமேஜும் இல்லாமல் அண்ட் தென் ரேட்டும் வந்து குறைவாக கிடைக்கும் நம்ம அதர் பிளாட்ஃபார்ம்ஸில் வாங்குறத விட எந்த புக்கு அப்படின்னாலுமே. ஸோ இது வந்து நீங்கள் பாருங்கள் இந்த பப்ளிகேஷன்ஸ் சர்ச் பண்ணி பாருங்கள் அதில் புக்கோட ரேட் கம்மியாக இருந்துச்சுன்னா அதாவது அமேசான் ஃப்ளிப்கார்ட் ஸ்னாப்டீல் உங்களுக்கு இந்த புக்கு வேணுங்கும்போது அமேசான் ஃப்ளிப்கார்ட் ஸ்னாப்டீல் அதில் ஆர்டர் பண்ணி வாங்குறத விட இந்த வெப்சைட்ஸில் பாருங்கள் இதோட பப்ளிகேஷனான வெப்சைட்டில் பாருங்கள் ரேட் கம்மியாக இருந்துச்சுன்னா அதில் வாங்கிக்கோங்க. ஸோ இந்த புக்கோட ரேட் பார்த்தோம் அப்படின்னா 650 ருபீஸு. ஸோ இது வந்து ஒரு 7 இயர்ஸ் முன்னாடி வரைக்கும் இந்த புக்கோட ரேட் வந்து 650 ருபீஸு சரியா. இப்போ வந்து ரேட் ஜாஸ்தியாக இருக்கான்னு எனக்கு தெரியல. ஸோ சர்ச் பண்ணி பாருங்கள் ஓகேவா. ஸோ புக்கில் என்ன கண்டென்ட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த புக்கில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு டோட்டலாக எவ்வளோ பேஜஸ் இருக்குது அப்படின்னா இந்த புக்கில் டோட்டலாக வந்து 1170 அப்படிங்கும் போது 1176-177 பேஜஸ் வரைக்கும் இருக்குது இந்த புக்கில் சரியா. ஸோ இதில் என்னென்ன யூனிட்ஸ் எல்லாம் கவர் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ டோட்டலாக வந்து இந்த புக்கில் எத்தனை யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 41 யூனிட்ஸ் இருக்குது ஓகேவா. ஸோ புக்கோட லாஸ்ட்டில் நமக்கு இன்ஆர்கானிக்கு முக்கியமான தேவையான பீரியாடிக் டேபிளை வந்து கொடுத்துருக்காங்க சரி. ஸோ என்னென்ன யூனிட்ஸ் எல்லாம் இதில் இருக்குது அப்படின்னு பார்த்துடலாமா. ஸோ மேக்ஸிமம் எல்லாமே கவர் ஆகிடுது. யூஜி படிக்கிறப்பெல்லாம் வந்து இந்த புக்கு ஏதாவது ரெஃபரன்ஸுக்கு நம்ம யூஸ் பண்ணுறதுல யூஜி படிக்கிறப்ப வந்து இன்ஆர்கானிக்கு நம்ம ரெஃபர் பண்ணுறதுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கிறது ஆர்டி மதன் புக்கு இருக்கும் அண்ட் தென் பிஎல் சோனின்னு ஒரு புக்கு இருக்கும் அண்ட் தென் இந்த புக்கு. ஸோ இந்த 3 புக்குன்னு தான் நான் யூஜி படிக்கிறப்ப ரெஃபர் பண்ணி படித்தேன். ஸோ அதனால் நமக்கு நிறைய டாபிக்ஸ் நல்லாவே இந்த கான்செப்டை பிஎஸ்சி லெவலுக்கு நமக்கு அப்போயே வந்து நல்லா ரெஃபர் பண்ணி புரியுது அப்படிங்கும் போது இந்த புக்கில் கொடுத்துருக்கிற கண்டென்ட்ஸ் வேர்ட்ஸ் எல்லாமே வந்து நல்லா ஈஸியாக வந்து நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது சரியா. சரி இதில் கொடுத்துருக்க 41 யூனிட்ஸ் என்னென்னு பார்க்கலாம் 1 பை 1. ஸோ வேவ் மெக்கானிக்கல் கான்செப்ட் ஆஃப் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர். ஸோ நான் வேணால் ஜூம் பண்ணிக்குவா அப்போ தான் உங்களுக்கு கிளியராக தெரியும் அதில் என்னென்ன கான்செப்ட் இருக்குன்னு. ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட்டில் வேவ் மெக்கானிக்கல் கான்செப்ட் ஆஃப் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க அண்ட் தென் செகண்ட் யூனிட்டில் பீரியோடிக் டேபிள் அண்ட் அட்டாமிக் ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் தேர்ட் யூனிட்டில் மாலிகுலர் சிமெட்ரி அண்ட் குரூப் தியரி கொடுத்துருக்காங்க சரியா.
ஸோ நெக்ஸ்ட்டு ஃபோர்த் யூனிட்டில் பார்த்தோம் அப்படின்னா கெமிக்கல் பாண்டிங். கெமிக்கல் பாண்டிங்கில் நம்ம இதெல்லாமே நம்ம கெமிக்கல் பாண்டிங் பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே வந்து நமக்கு டிஆர்பி சிலபஸ்லேயே கூட இருக்குது இல்லையா. ஸோ அதுக்கெலாம் நம்ம இந்த புக்கு கான்செப்டை ரெஃபர் பண்ணுறதுக்கு இந்த புக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கெமிக்கல் பாண்டிங்க்கு ஃபுல்லாக நமக்கு எல்லா டாபிக்ஸுமே கவர் ஆகுது, என்னென்ன டாபிக்ஸ்னு கூட பார்த்துக்கோங்க சரியா. ஸோ அடுத்து பார்த்தோன்னா ஹைப்ரிடைசேஷன் அண்ட் ஷேப் ஆஃப் கோவலன்ட் மாலிகுல்ஸ். கெமிக்கல் பாண்டிங்கில் ஹைப்ரிடைசேஷனுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க, நிறைய எக்ஸாம்பிள்ஸோட கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் ஆஃப் சாலிட்ஸ் 6th unit, விச் மீன்ஸ் சாலிட் ஸ்டேட். ஸோ சாலிட் ஸ்டேட்லேயும் நமக்கு இதில் எல்லா டாபிக்ஸுமே கவர் ஆகுது. அண்ட் கிறிஸ்டல்ஸ் தனித்தனியாக அதோட ஸ்ட்ரக்சர் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு பூரி சர்மா புக் இருக்கு இல்லையா, ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி பை பூரி சர்மா, அந்த புக்லேயுமே நமக்கு வந்து சாலிட் ஸ்டேட் யூனிட் இருக்கும். இந்த புக்லேயும் சாலிட் ஸ்டேட் யூனிட் கொடுத்துருக்காங்க சரியா. ஸோ 7th unit பார்த்தோன்னா நான் அக்வஸ் சால்வன்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. அண்ட் 8th unit வந்து ஆசிட்ஸ் அண்ட் பேசிஸ்க்கான அந்த தியரிஸ் எல்லாமே வந்து HSAV பிரின்சிபல் நிறைய எக்ஸாம்பிள்ஸோடு கொடுத்துருப்பாங்க. அண்ட் 8th unit பார்த்தோன்னா ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் 10th unit மெட்டல் அண்ட் மெட்டலர்ஜி பற்றி கொடுத்துருக்காங்க. அண்ட் 11th unit ஹைட்ரஜன், ஸ்பெசிஃபிக்காக ஹைட்ரஜனுக்கு ஒரு யூனிட் கொடுத்துருக்காங்க. அண்ட் 12th unit பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மெயின் குரூப் எலமெண்ட்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ மெயின் குரூப் எலமெண்ட்ஸோட ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து நெக்ஸ்ட் யூனிட்டில் வந்து ஒவ்வொரு குரூப்பாக ஸ்பெசிஃபிக்காக ஒரு யூனிட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த எலமெண்ட்ஸை பற்றின எல்லா ப்ராப்பர்ட்டிஸுமே நமக்கு மேக்ஸிமம் கவர் ஆயிடும். ஸோ நம்ம நிறைய லேர்ன் பண்ணிக்கலாம் இதெல்லாம். ஸோ எலமெண்ட்ஸ் ஆஃப் குரூப் 1 தனியாக ஸ்பெசிஃபிக்காக ஒரு யூனிட்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அடுத்து குரூப் 2, எலமெண்ட்ஸ் ஆஃப் குரூப் 2 பற்றி ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க, விச் மீன்ஸ் ஆல்கலைன் எர்த் மெட்டல்ஸ் பற்றி. அண்ட் அடுத்து பார்த்தோன்னா குரூப் 13, ஸோ இந்த பக்கம் பி பிளாக் எலமெண்ட்ஸ் பற்றி. ஸோ அதெல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் யூனிட் 16th unit குரூப் 14 கொடுத்துருக்காங்க சரியா. அடுத்து பார்த்தோன்னா சிலிகேட்ஸ் எல்லாமே கவர் ஆகிடுது பாருங்களேன், குரூப் 14 கார்பன் ஃபேமிலியில். ஸோ சிலிகேட்ஸ் யூனிட்ஸ் எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து குரூப் 15 நைட்ரஜன் ஃபேமிலி, அந்த எலமெண்ட்ஸை பற்றின ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ என்னென்ன டாபிக்ஸ் கவர் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து வந்து குரூப் 16 ஆக்சிஜன் ஃபேமிலி. ஸோ ஆக்சிஜன், சல்ஃபர் அதை பற்றிலாம் கொடுத்துருக்காங்க, ஆக்சோ ஆசிட்ஸ் இதெல்லாமே, ஆர்கனோமெட்டாலிக் காம்பவுண்ட்ஸ், ஓசோன் இதெல்லாம். அடுத்து குரூப் 17, விச் மீன்ஸ் ஹாலஜன்ஸ். ஸோ ஹாலஜன்ஸோட தனியாக இருக்க ப்ராப்பர்ட்டிஸு அண்ட் தென் ப்ரிப்பரேஷன்ஸு எல்லாமே கொடுத்துருக்காங்க. அடுத்து 20th unit குரூப் 18, விச் மீன்ஸ் நோபல் கேஸஸை பற்றி, அதோட இப்போ ஜெனான் காம்பவுண்ட்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா. ஸோ அதெல்லாமே கொடுத்துருக்காங்க தனியாக, ஸ்ட்ரக்சர், ஹைப்ரிடைசேஷனு அண்ட் தென் இந்த நோபல் கேஸஸோட மெத்தட்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, ப்ரிப்ரேஷன் மெத்தட்ஸ் எல்லாம். ஸோ அதெல்லாமே இதில் கவர் ஆகி வரும் சரியா. அடுத்து இப்போது பி பிளாக் எஸ் பிளாக் கவர் ஆகிடுச்சு, நெக்ஸ்ட்டு டி பிளாக் எலமெண்ட்ஸ்க்கு தனியாக ஒரு யூனிட் கொடுத்துருக்காங்க. ஸோ டி பிளாக்கோட ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் மட்டும் கவர் பண்ணி நெக்ஸ்ட் 22nd unit டி பிளாக்கில் ஃபர்ஸ்ட்டு ட்ரான்சிஷன் சீரீஸை பற்றி எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வர எலமெண்ட்ஸை பற்றின முக்கியமான ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே கவர் ஆயிடும், ஆக்சிடேஷன் ஸ்டேட்லேருந்து எல்லாமே. அடுத்து செகண்ட் ட்ரான்சிஷன் சீரீஸு, அடுத்து செகண்ட் ட்ரான்சிஷன் சீரீஸ் இருக்குது இல்லையா டி பிளாக்லேயே, இட்ரியம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி. ஸோ அதுலேருந்து எல்லாம் அதோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே ஒவ்வொரு எலமெண்ட்ஸும் பாருங்கள் ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருக்காங்க, அந்தந்த எலமெண்ட்ஸ் ஃபார்ம் ஆகிற காம்பவுண்ட்ஸ் எல்லாமே. அடுத்து நெக்ஸ்ட் வந்து தேர்ட் ட்ரான்சிஷன் சீரீஸ் ஹாஃப்னியம்லேருந்து. ஸோ அந்த சீரீஸ் தேர்டு டி பிளாக் சீரீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ், விச் மீன்ஸ் இன்னர் ட்ரான்சிஷன் எலமெண்ட்ஸ். ஸோ இன்னர் ட்ரான்சிஷன் எலமெண்ட்ஸை பற்றி ஒரு யூனிட் கொடுத்துருக்காங்க, விச் மீன்ஸ் 25th unit. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா 26th unit கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த புக்கில் வந்து கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸை வந்து 6 units கொடுத்துருக்காங்க, பார்ட் பார்ட்டாக செப்பரேட் பண்ணி. ஸோ மேக்ஸிமம் நமக்கு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு கவர் ஆகிற அளவுக்கு இது நல்லாவே கண்டென்ட்ஸ் கவர் ஆயிடுது. கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்ஸ் பேசிக்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இதெல்லாம் 12th standard லெவல் அந்த லெவலுக்கு ஃபஸ்ட்டு பேசிக்காக இந்த யூனிட் இருக்கும். அடுத்து பார்த்தோன்னா நெக்ஸ்ட் மாடர்ன் தியரிஸ் எல்லாமே வரும், வேலன்ஸ் பாண்ட் தியரி, CFT, லிகாண்ட் ஃபீல் தியரி இதெல்லாம் கவர் ஆகி வந்துடும். அடுத்து பாருங்கள் நெக்ஸ்ட் 28th Part 3 கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரியில் கிறிஸ்டல் ஃபீல்டு தியரி பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கவர் ஆயிரும். அடுத்து 29th unit Part 4 ஜான் டெய்லர் எஃபெக்ட் பற்றி இதெல்லாம் கவர் ஆகி கொடுத்துருப்பாங்க. அண்ட் தென் 30th பார்த்தோன்னா Part 5 எலக்ட்ரான் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி பற்றி, அதாவது அந்த டேர்ம் சிம்பிள்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா. ஸோ அதை பற்றின அந்த இதெல்லாம் ஜேஜே கப்ளிங் இதெல்லாமே வந்து இந்த யூனிட்டில் கவர் ஆகிடும். ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 31st unit. ஸோ 31st unit வந்து ரியாக்ஷன் மெக்கானிசம்ஸ் எல்லாம், இந்த
வேலன்ஸ் பாண்ட் தியரி அண்ட் தென் கிறிஸ்டல்ஃபி தியரி அப்புறம் நம்ம கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ்லேயே வந்து எஸ்என் ஒன் மெக்கானிசம் எஸ்என் டூ மெக்கானிசம் சப்ஸ்டியூஷன்ஸ் லிகான்ஸ் வந்து லபைலாக வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகும் இல்லையா. ஸோ அதை பற்றின தியரிஸ் எல்லாமே ஆசிட் ஹைட்ரோலிசிஸ் ஸோ இதெல்லாம் மெக்கானிசத்தோடு கொடுத்துருக்காங்க ரியாக்ஷன் மெக்கானிசம்ஸ் இன் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் 31st யூனிட்டில். ஸோ அடுத்து வந்து 32nd யூனிட் பாருங்களேன். 32nd யூனிட்டில் மோனோநியூக்ளிக் காம்பவுண்ட்ஸ் ஆஃப் பை அக்செப்டார் லிகான்ஸ். ஸோ இது வந்து நம்ம ரொம்ப தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு டாபிக் தான். ஸோ இந்த டாப்பிக்லேயே நமக்கு நல்ல கண்டென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து 33rd யூனிட்டில் மெட்டல் கிளஸ்டர்ஸ் எல்லாமே கவர் ஆயிருது. ஓகே ஸோ மெட்டல் கிளஸ்டர்ஸ். நெக்ஸ்ட் 34th ஆர்கனோமெட்டாலிக் காம்பவுண்ட்ஸ். ஆர்கனோமெட்டாலிக் காம்பவுண்ட்ஸ்க்கு நமக்கு ஒரு யூனிட் கொடுத்துருக்காங்க கம்ப்ளீட்டாக. ஸோ நல்லாவே கவர் ஆகுது இதில் கொடுத்துருக்க டாபிக்ஸ் எல்லாமே சரியா. 18 எலக்ட்ரான் ரூல் இதெல்லாமே நல்லா நீட்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இன்ஆர்கானிக் பாலிமர்ஸ், இன்ஆர்கானிக் பாலிமர்ஸ் பற்றி ஒரு யூனிட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா 36th யூனிட்டில் இன்ஆர்கானிக் நாமன்க்ளேச்சர். ஸோ நம்ம இந்த இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸை எப்படி நாமன்க்ளேச்சர் பண்ணோம், அயான்ஸு, ரேடிக்கல்ஸு, பாலியான்ஸ். ஸோ இது சூப்பரான யூனிட்னு சொல்லலாம் சரியா. ஸோ இந்த யூனிட் வந்து கொடுத்துருக்காங்க 36th. அண்ட் 37th பார்த்தோன்னா பயோ இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஸோ இந்த யூனிட் பற்றி ஒரு சிலது கொடுத்துருக்காங்க. ஸோ இது பயோஇன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பொறுத்தவரை நமக்கு மேலோட்டமாக தான் இந்த யூனிட் கவர் ஆகுது, இன்டெப்த்தாக இந்த இது கொடுக்கல. அடுத்து வந்து என்விரான்மெண்டல் கெமிஸ்ட்ரி 37th யூனிட்டில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸாக வரும் ஃபுல்லாக. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நியூக்ளியர் கெமிஸ்ட்ரி. ஸோ நியூக்ளியர் கெமிஸ்ட்ரி வந்து கொடுத்துருக்காங்க 39th யூனிட்டில். ஸோ நியூக்ளியர் கெமிஸ்ட்ரி நீட்டாக இருக்குது இந்த புக்கில் கொடுத்துருக்க கண்டென்ட், நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுலேயும் நமக்கு மேக்ஸிமம் எல்லாமே கவர் ஆகும். அடுத்து வந்து 40th யூனிட்டில் வந்து எவால்வேஷன் ஆஃப் அனாலிட்டிக்கல் டேட்டா, அந்த எரர்ஸ் பற்றி அதெல்லாம் வந்து இந்த யூனிட்டில் கொடுத்துருக்காங்க, டி டெஸ்ட்டு, டி டெஸ்ட்டு இதெல்லாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து 41 வால்யூமெட்ரிக் டைட்ரமெட்ரிஷன்ஸ் ப்ராக்டிக்கல்ஸ் மாதிரி. ஸோ இதுவும் வந்து நல்லா நீட்டாக கொடுத்துருக்காங்க இந்த புக்கில், நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு கான்செப்ட் ப்ராக்டிக்கலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ இதுதான் வந்து இந்த 41 யூனிட்ஸ்க்கான இந்த புக்கில் கொடுத்துருக்க கண்டென்ட்ஸு. அடுத்து இண்டெக்ஸ் கொடுத்துருக்காங்க, அதாவது அந்த டாபிக் இந்த பேஜ் நம்பரில் இருக்குங்கிற இண்டெக்ஸு. நெக்ஸ்ட் லாங் ஃபார்ம் ஆஃப் பீரியாடிக் டேபிள் லாஸ்ட் பேஜில் கொடுத்துருக்காங்க சரியா. ஸோ இதுதான் இந்த புக்கில் ப்ரெசென்ட் ஆகிருக்க டாபிக்ஸ் எல்லாமே. ஸோ நம்ம ஒரு புக்கவே எப்போவுமே டிபெண்ட் பண்ணியிருக்கக்கூடாது இல்லையா. ஸோ நமக்கு வந்து படிக்கிறப்போ ஒரு டாபிக்னு எடுத்துக்கிட்டோன்னா ஒரு 3 புக்காவது நம்ம மினிமம் ரெஃபர் பண்ணோம். அது 3 புக்கில் ஏதோ புக்கில் நமக்கு கொடுத்துருக்க கான்செப்ட் வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். ஸோ அதை படித்ததுக்கப்புறம் தான் மிச்சம் கொடுத்துருக்க புக்கிலெல்லாம் வந்து நமக்கு படிக்கிறப்போ அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்கு இந்த புக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்குது ரெஃபர் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த புக்கு வேணும் அப்படின்னா அந்த புக்கு ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க நீங்கள். ஓகேவா. ஸோ அமேசானில் ஃப்ளிப்கார்ட்லாம் அவைலபிளாக இருக்கும். ஓகே ஸோ நாங்கள் ஜஸ்ட் உள்ளே எப்படி கொடுத்துருக்காங்க அந்த டாபிக்ஸ் எல்லாம் நான் காமிக்கிறேன். ஸோ இப்படி தான் ஒவ்வொரு யூனிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஒவ்வொரு யூனிட்லேயும் இந்த லாஸ்ட் கிளாஸில் வந்து க்வெஷ்சன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ யூஜி பிஜி லெவலுக்கு தென் இந்த மாதிரி தாட் ப்ரோவோக்கிங் க்வெஷ்சன் மாதிரி விச்சஸ் போலார். ஸோ இந்த மாதிரி க்வெஷ்சன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதுக்கான சொல்யூஷன்ஸ் எல்லாம் கொடுக்கல, ஜஸ்ட் க்வெஷ்சன்ஸ் மட்டும் கொடுத்துருப்பாங்க. சொல்யூஷன்ஸ் எல்லாம் உள்ளே கொடுத்துருப்பாங்க, இதுக்குள்ளே நம்ம ஃபைண்ட் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா நம்மளே சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும் சரியா. ஸோ தியரிட்டிக்கலாகவும் இருக்கும், தாட் ப்ரோவோக்கிங் க்வெஷ்சன்ஸ் மாதிரியும் இருக்கும். ஸோ எல்லா யூனிட்ஸ் இப்படி தான் இருக்கும். ஓகே ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் புக். ஸோ புக் இந்த புக்கை நீங்கள் படிக்கிறதுக்கு இந்த புக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போது என்னென்ன டாபிக்ஸ் நான் சொன்னேன் இருக்குன்னு சொல்லிட்டேன் இல்லை, ஷேர் பண்ணேன் இல்லையா. ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் பிளேலிஸ்ட்டில் நான் போஸ்ட் பண்ண வீடியோஸ் எல்லாம் ஃபோல்டர் அட்டாச் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுக்கு வேணுங்கிற டாபிக்ஸ் இருக்கானு. So thank you for watching this video. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே.